சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு அப்போ பாடின பாட்டுக்கு இப்போவும் அதே போல் தனித்தன்மையோடு இருந்துட்டு இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். அவர் நடித்து சமீப காலமாக வெளிவந்த படங்கள் தோல்வியை சந்திச்சிருந்த போதிலும் அவரோட படத்துக்கு வர்ற மக்களோட கூட்டம் எப்பவுமே குறைஞ்சதில்லை. அவரது ஸ்டைலுக்குன்னு எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் வீடியோ கால் மூலம் பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு முறை நான் சரக்கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு காட்சி எடுக்கணும் வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு போனேன். பாலச்சந்தர் சார்கிட்ட போகவே கூடாதுன்னு முயற்சி பண்ணி நின்றுட்டு இருந்தேன். இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே அவர் என்னை உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே எனக்கு ஆடி போயிருச்சு. உனக்கு நாசர் தெரியுமான்னு கேட்டார். அவர் எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட், அவர் முன்னாடி நீலாம் ஒரு எறும்புக்கு கூட சமம் இல்லை. தண்ணி போட்டு அவர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டார். இனிமேல் ஷூட்டிங்கில் தண்ணி போட்டேன் அப்படின்னு இனிமேல் கேள்விப்பட்டேன், செருப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் தண்ணி அடிக்கிற பழக்கத்தை அன்னைக்கு விட்டவன். எந்த குளிர் பிரதேசத்துக்கு போனால் கூட நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சாப்பிடுவது இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். ரஜினிகாந்த் தற்போது சிறுத்தை சிவா இயக்கத்தில் அண்ணாத்த படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் 2021 பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பிலான இந்த படத்தில் மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இரும்புக்கு கூட சமம் இல்லை. ஓகே, தண்ணி போட்டு அவனே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டான். இனிமேல் ஷூட்டில் தண்ணி போட்டு பார்த்தேன்னு கேட்டேன், செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொன்னார்.